எனக்கும் நிறைய நடந்திருக்கு. நான் நினைச்சா நடக்குதுங்கிறது தான் என்னோட லா ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்குது. அதுக்கு ப்ராப்பரான ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சது வந்து நான் ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான். ஒரு ஒரு டெக்னிக்கோ ஒரு விஷயமோ ஒரு சிலருக்கு உடனே நடக்கும், ஒரு சிலருக்கு நடக்காது. ஸோ இது இது வந்து நான் என்ன எப்படி கொண்டுட்டு போக பார்க்குறேன்னா, இது வந்து சூப்பர்ஸ்டிஷியஸாக கொண்டுட்டு போக நான் விரும்பலை. நான் ஒரு ரொம்ப அறிவு ரீதியாக நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, இப்போ என்னுடைய லைஃப்பை நாம் வந்து வடிவமைச்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு அறிவு செட் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அந்த அறிவு தான் உங்களை வழி நடத்தும். அந்த அறிவு தான் உங்களை வந்து நல்ல வழியிலையோ கெட்ட வழியிலோ கூட்டிகிட்டு போகும். அப்போ அதை வந்து மாற்றுறது தான் அந்த மாதிரியான நபர்களுக்கான ஒரு பெஸ்ட்டு விஷயமா இருக்கும். எனக்கு ஒரு விஷயம் வேணுங்கிறதுல மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்க அப்படின்னா, என்ன போனாலும் என்ன வந்தாலும் அதை செய்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் வரும். ஆமாம் ஆமாம். இது ப்ளஸ்ஸா மைனஸான்னு நான் அதுக்குள்ளே ஆராய விரும்பலை. ஆனால் இது இதன் மூலமாக இது நடக்குது அப்படிங்கிறது தான் நான் விஷயம் இருக்குன்னு பதிவு பண்ண. ஆமாம். ஸோ லெட்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் டிஸ்கஸ் பண்ணலாம். அது நல்ல ஒரு டாபிக். ஆமாம், டாபிக் நல்ல ஒரு டாபிக். ஓகே, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியும். இங்கே வந்து என்ன என்ன நான் ஒரு ஒரு கட்டத்தில் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து சொல்கிறத காட்டிலும் அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணுற ஒரு வேலையில் நான் ஒரு ஒரு டைமில் வந்து இறங்கியிருந்தேன். நீங்கள் அதை பார்த்த டைம்லலாம் அதுதான் ஏதோ வித்தியாசமாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டமாகவே இருந்துச்சு ஈர்ப்பு விதி பற்றி பேசும்போது. ஏன்னா அது வந்து ஒரு ஒரு ரெண்டு கோட்டுக்கு நடுவில் நிற்கிற மாதிரி, இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் போயிருச்சுன்னா அது சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃபாக மூட நம்பிக்கையாக மாறி, இந்த கோட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லாஜிக்கலாக அது எல்லாருக்கும் செட் ஆகிற ஒரு ஒரு விஷயமும் இல்லை. ஆனால் எல்லாருக்குமே அதை வந்து ஒரு ஒரு விதத்தில் யாருக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் அதை பயன்படுத்த முடியும்னு ஒரு லிமிட்டேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. நிறைய பேர் வந்து அந்த லிமிட்டேஷன்ஸ் வந்து சொல்லலை. நான் பார்த்த வரைக்கும் அதில் இருக்கிற லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லலை. சில பேர் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனை சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்ரெட்டுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா சீக்ரெட்டுங்கிறது ஒரு புக்கு, லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பேசுகிற ஒரு புக்குக்கு பேர் தான் சீக்ரெட். லா ஆஃப் அட்ராக்ஷன் சீக்ரெட் கிடையாது, ஏன்னா அந்த ஒரு நம்பிக்கை இருந்ததுனால தான் அதை வந்து அந்த சீக்ரெட்டுங்கிற ஒரு விஷயத்த நம்பாமையும் இருக்க முடியல, கண்மூடித்தனமாகவும் நம்ப தோணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிலமாவில் நிறைய பேர் வந்து சுற்றிக்கிட்டு ஒரு பீரியடில் நிறைய பிரபஞ்சம் கொடுக்குன்னு சொல்லிட்டு சும்மா வீட்டில் ஒரு 6 மாதம் உட்காந்தவங்களாம் இருக்காங்க. நிறையா அந்த ஃபோன் கால்ஸில் நிறைய பேர் கூட பேசினதில் இப்படி இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர்த்து கூட இதாக அந்த இன்ட்ராக்ஷன் வரும்போது தான் அந்த ரியல் ப்ராப்ளம் எனக்கு வந்து புரிய வந்துச்சு. ஏன்னா அப்போதான் வந்து ஈர்ப்பு விதியை பற்றி நம்ம பேச மட்டும் கூடாது, அதோட ப்ராக்டிக்கல் சைடையும் நம்ம வந்து சொல்லணும், நெகட்டிவ் சைடையும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் தோணுச்சு. ஈர்ப்பு விதியை மட்டுமே வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டில் இப்போ நிறைய ஒரு சில பேர் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அதை தாண்டி ஈர்ப்பு விதி அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் நம்புறீங்க. ஆமாம். ஸோ அது வந்து உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் சரி இப்படி போகிறேனே ஈர்ப்பு விதி அப்படின்னா நீங்கள் எப்படி இதை டிஃபைன் பண்ணுவீங்க? டிஃபைன் பண்ணுறதுனா உங்களுடைய புரிதல் அடிப்படையில் ஒன்றும் இல்லை, நான் ஒன்று நினைக்கிறேன் அது நடக்குது, அதுதான் நான் வந்து பிலீஃப் பண்ணுறது. எல்லாத்துக்குமே அது நடந்துருமான்னு கேட்டால் அது சந்தேகம்தான், மிகப்பெரிய சந்தேகம். ஆமாம். சில பேர்த்துக்கு நான் டெஸ்ட் பண்ணியும் பார்த்துருக்கேன், உனக்கு இது ரொம்ப நாளாக ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கவங்ககிட்ட சரி நீ இது பண்ணி மனசார கேட்டுப்பாரு அது கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனது கிடையாது. பட் என்னென்னா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு இது நடந்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நான் ஒரு ரிச்சுவல்ஸ்குள்ளே தான் நான் வளர்ந்த பையன். நான் ஃபேமிலியில் நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்கும், ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க எங்கள் ஆத்தாலாம் நிறையா சொல்லுவாங்க. ஸோ ப்ராப்பரான ஒரு கிராமத்துலேருந்து வந்தங்காட்டி எனக்கு ஒரு சில சில அறிகுறிகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாம் அத்துப்படியாக மனசில் நின்றுச்சு. ஸோ அதை தாண்டி என்னால் வரவும் முடியல. ஸோ அதை தாண்டி வரணும்னு நினச்சாலும் அங்கே நான் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாமே தான் வந்துட்டு எனக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வர்றதுக்கான ஒரு ரீசனு. எனக்கும் நிறையா நடந்திருக்கு, நான் நினச்சா நடக்குதுங்கிறது தான் என்னோடய லா ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்குது. அதுக்கு ப்ராப்பரான ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சது வந்து நான் ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான். காலையில் வந்துட்டு ஒரு 3:30 பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க, அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராக்டிஸஸ்குள்ளே எல்லாம் நான் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 2.5 இயர்ஸ் வந்து நான் ஸ்பிரிச்சுவலில் இருந்தேன். ஸ்பிரிச்சுவலில் ஒரு ஆசிரமில் நான் டிவோட்டியாக இருந்தேன். ஸோ அந்த டிவோட்டியாக இருந்த மூலமாக நான் நிறைய விஷயங்களை வந்து நான் கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன்.
பிரபஞ்சம்னா என்ன, முதல் நான்னா என்ன, நம்ம யார் அப்படிங்கிற சில விஷயங்களுக்கான கேள்வி ஏகப்பட்டது நான் வந்து தெரிஞ்சு புரிஞ்சு அதன் வழியே நடக்க ஆரம்பித்தேன். ஸோ நடக்க ஆரம்பிக்கும்போது நிறையா விஷயம் உடஞ்சிது, நிறையா விஷயம் தெளிஞ்சுது. ஸோ எல்லாத்தையுமே வார்த்தையாலையும் அறிவாலையும் சொல்லிட முடியாது, அது உணர்வு ரீதியாக கடத்தப்பட வேண்டிய சில விஷயங்கள். அது போய் அங்கே நின்று பார்த்தாலும் அங்கே நின்று கேட்டாலும் புரியாது, அங்கே நின்று உணரணும். ஸோ அப்படி உணர்ந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அது புரியும். நிறைய பேர் கேட்பாங்க, ஏதோ சொல்லு எனக்கு இது இப்படி போயிட்டு வந்தியா, சொல்ல முடியாது, அதையே கண்டிப்பாக சொல்ல முடியாது. அது ஒரு ப்ராக்டிஸு, அது ஒரு உணர்வுக்குள்ளே போய் நின்று பார்க்கும்போது தான் அது வந்து புரியும். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனும் எனக்கு அந்த உணர்வு மூலமாக தான் கனெக்ட் ஆகுதுன்னு புரியுது எனக்கு. நான் அந்த உணர்வில் இருக்கேன், பிரபஞ்சமும் ஒரு உணர்வில் இருக்குது, அந்த உணர்வு வந்து ரெண்டு பேர்த்தையும் கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதான் நான் ஃபீல் பண்ணுறேன் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஓகே, ரைட், சூப்பர். ஸோ இது இது வந்து ஆக்சுவலி எல்லாருக்குமே இதை வந்து ஃபீல் பண்ண முடியுமானா, கண்டிப்பாக முடியாது. ஆமாம், ஸோ அது அதுதான் வந்து உண்மை. ஆமாம், ஸோ ஈவன் வந்து இந்த சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு டெக்னிக்கோ ஒரு விஷயமோ ஒரு சிலருக்கு உடனே நடக்கும், ஒரு சிலருக்கு நடக்காது. ஸோ இது இது வந்து நான் என்ன எப்படி கொண்டுட்டு போக பார்க்குறேன்னா, இதை வந்து சூப்பர்ஸ்டிஷியஸாக கொண்டுட்டு போக நான் விரும்புகிறேன், நம்புங்க நடக்கும் அப்படிலாம் வந்து நான் சொல்ல மாட்டேன். நான் ஆக்சுவலி வந்து அதில் அதில் கொஞ்சம் உள்ளே போகும்போது தான் ஒரு விஷயம் தெரியுது, இது எல்லாருக்குமான ஒரு விஷயம் கிடையாது. எல்லாருக்கும் அதை கஸ்டமைஸ் பண்ணணும்னா அதில் நிறைய வேலைகள் எல்லாமே இருக்கு, அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம், ஜென்ரலான ஒரு விஷயமா. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனாலிட்டி வந்து என்னென்னா, உங்களுக்கு இன்ட்யூஷன் அதிகமாக இருக்கும், திங்கிங் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, மேபி நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த அந்த மாதிரி விஷயங்கள் ஒர்க் ஆகுது. நான் நான் ஒரு இன்ட்ரோவர்ட், நான் ஒரு திங்கிங் பர்சன், நான் ஒரு இன்ட்யூட்டிவ் பர்சன் அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த ஒரு விஷயம் ஃபீல் பண்ண முடியுது, கனெக்ட் ஆக முடியுது. ஸோ அதை நான் வந்து எப்படி அதை ஃபீல் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக வந்து நம்புகிறேன், நம்ம கொஞ்ச நாளைக்கு முடிய பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா, இன்ட்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு கைட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. ஒன்று, ரெண்டாவது வந்து இந்த இன்ட்யூஷன் வந்து நம்மளை எப்படி கைட் பண்ணுது அப்படின்னா, நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அலைன் பண்றதுக்கு ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணுறது, ஒரு மெசேஜ் கொடுக்கறதா இருக்கும், டக்குனு திடீர்னு ஒரு விஷயத்த செய்யணுங்கிற ஒரு அளவு கடந்த ஒரு ஆர்வம் ஏற்படும், அதை வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணும், அதை செய்வோம். அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது வேற ஒரு விஷயத்தோட கனெக்ட் ஆகும்போது, ஓகே இதை நாம இன்னைக்கு பண்ணலன்னா இந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கிறது வரைக்கும் எனக்கு அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்து ஓகே இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக சீக்ரெட் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அதை ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் உள்ளே போயிட்டு இப்போ அது எங்கேயோ போயிட்டுருக்கு. பட்டு இது இவ்வளோ தான் விஷயம் பார்த்த வரைக்கும். ஸோ நீங்கள் அந்த பர்சனாலிட்டியில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வந்து எனக்கு நான் ஒரு ரொம்ப அறிவு ரீதியாக நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, இப்போ என்னுடைய லைஃப்பை நாம் வந்து வடிவமைச்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு அறிவு செட் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அந்த அறிவு தான் உங்களை வழி நடத்தும், அந்த அறிவு தான் உங்களை வந்து உங்கள் நல்ல வழியிலையோ கெட்ட வழியிலோ கூட்டிகிட்டு போகும். அப்போ அதை வந்து மாற்றுறது தான் அந்த மாதிரியான நபர்களுக்கான ஒரு பெஸ்ட்டு விஷயமா இருக்கும். ஸோ இதுதான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண ஒரு பெரிய ஒரு விஷயம். எல்லாருமே ஒரே மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணால் எல்லாத்துக்கும் அது ஒர்க் ஆகாது. நமக்கு எது ஒர்க் ஆகுங்கிறத நம்ம தான் எக்ஸ்பிரிமெண்ட் கண்டுபிடி பார்க்கணும். ஸோ அதுதான் நான் கடைசியாக ஃபைண்ட் அவுட் பண்ண ஒரு. நம்ம வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ளே இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து ஈஸியாங்கிறது சொல்ல முடியாது. ஈஸிங்கிற வார்த்தை கரெக்டான தெரியும். ஈஸி உங்களுக்கு இப்போ உங்களுக்கு பணம் வேணும்னா அந்த பணம் எப்படி வரும்? நம்ம எதாவது உழைக்கணும், உழைப்போம். ஸோ பணத்தை நீங்கள் எதுவுமே உருவாக்க முடியாது, சம்பாதிச்சு தான் இது. ஆமாம், ஆமாம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கட்டத்தில் ஒரு விஷயத்த நினச்சிருப்பீங்க, அந்த ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து வேற ஒரு வழியில் சம்பாதிக்கிறதுக்கான வழியில் நீங்களே போயிருப்பீங்க. ஆமாம், அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஆமாம், ஆமாம், அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ரெடி டு டேக் ஆக்ஷன், அந்த ஸ்டேஜில் இருக்கணும். ஓகே, எனக்குள்ள ஒரு ஆர்வம் வருதா, அதை செய், இப்படி தான் நான் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. எப்போ ஒரு எனக்கு வந்து ஒரு விஷயம் வேணும், அது எனக்கு இப்படிதான் வேணும், கூடுனா அப்படிலாம் வராது, வாய்ப்பே இல்லை. ஆமா, ஆனா எனக்கு ஒரு விஷயம் வேணுங்கிறதுல மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்க அப்படின்னா, நீ என்ன போனாலும் என்ன வந்தாலும் அதை செய்யறதுக்கு நீங்க தயாரா இருந்தா வரும். ஆமா, ஆமா, இப்போ வரைக்கும் அது எங்க கூட இருந்துட்டேதான் இருக்கு. உங்களுக்கு வேணுங்கிறத உங்களை நீங்க தான் செஞ்சுக்கணும். ஆமா,
அது தயாராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தூண்டுதல் மட்டும் காய் நகர்த்துற விஷயத்தை மட்டும் நடக்கும். அப்படியே நகர்த்தும், அங்கிருந்து ஒரு ஆளை நகர்த்தி வைக்க. ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் செஞ்ச ஒரு விஷயம், ஒரு நபர் நீங்கள் உருவாக்கின ஒரு விஷயம், மூணு ஒன்றா சேரும் போது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எடுத்து பயன்படுத்தினா நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அது வந்துடும். பட் ஸ்டேக் டைம். ஆமாம். பட் இது வந்து நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் பார்க்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு, அதை நம்பிக்கைக்குள்ளே போகணும்னு அவசியம் இல்லை, டெக்னிக்கை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. விஷயம் நமக்கு ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னு தனி ஒருவன் படத்தில் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த நினைக்கணும், அதை பற்றி தொடச்சு நம்மளால் என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கிட்டே இருக்கணும், அதை நோக்கி போயிட்டே இருக்கணும். ஒருவேளை நமக்கு ஒரு பிளாக் இருக்குது, சில நபர்களுக்கு நம்பிக்கை ரிலேட்டடாக பிளாக் இருக்கும், சில பேருக்கு அவங்களுடைய அறிவே ஒரு பிளாக்காக இருக்கும். அப்போ அந்த அறிவை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும், தற்கரி அதை எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்க அதுதான் இங்கே ஒரு கேள்வி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நம்பிக்கையை வந்து நான் வந்து டைரெக்டாக எதிர்த்து என்னால் பண்ணவே முடியாது, என்னால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் போடுங்க, இவரும் சொல்லிட்டு சிபி ப்ரோ சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் போடுங்க, அங்கே பெரிய ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. பட் ஸ்டில் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு அது வந்து இன்ஸ்டாகிராம்னா இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை ஏற்பட்டதுனால டிக்டாக் வந்து எனக்கு ஆரம்பத்திலே பிடிக்கல. டிக்டாக்னு ஒரு விஷயம் வந்துச்சு இல்லைங்களா, பிடிக்கல. அதாவது நான் வந்து அந்த ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட்டை வந்து எனக்கு பிடிக்காதனால கிடையாது, நானும் பார்ப்பேன். இப்போ ஹுசைன் ப்ரோ பண்ணுறாருன்னா அவருடைய வீடியோ அதெல்லாம் நிறையா உங்களுடைய வீடியோலாம் பார்க்க ஆரம்பிச்சு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் பார்க்க ஆரம்பிக்கிறேன். நான் அந்த ஷார்ட் ஃபார்ம் வீடியோவை நான் பண்ணேன்னா அந்த ஒரு குவாலிட்டியை பண்ணணும்னு ஒரு மைண்டில் ஒரு இது வச்சிருக்கேன். மற்றதெல்லாம் வந்து குவாலிட்டியாக இல்லாமல் சீப்பாக பண்ணுற விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கல. ஸோ டிக்டாக்னு ஒரு விஷயம், அதை தான் திரும்ப ஷார்ட்ஸு இன்ஸ்டாகிராமில் எல்லாம் கொடுத்துள்ளதுனால எனக்கு அந்த ஒரு மைண்ட் செட் வந்து ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை வந்து இது இப்போ ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த நம்பிக்கை தான் என்னை தடுக்குது. இப்போ நான் வந்து அறிவு ரீதியாகவும் செயல்படுவேன், இதாகவும் செயல்படுவேன். இப்போ இந்த நம்பிக்கையை நான் மாற்றணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிறீங்க உங்களுடைய கருத்தை கேட்குறேன், இன்ஸ்டாகிராமை பற்றி உங்கள் கருத்தை கேட்குறேன், நீங்கள் வந்து உங்களுடைய சைடை எனக்கு தெரியாத இன்ஸ்டாகிராமோட ஒரு பாசிட்டிவ் சைடு நீங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஆமாம், நான் உள்ளே வாங்கி வச்சுக்கிறேன், அது நாலேஜ் தானே, அது அறிவு தானே. ஸோ அப்போ அதை என்னுடைய நம்பிக்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைக்கும் போது, அந்த அறிவு ரீதியாக குறைக்கும் போது நான் வந்து ஓகே சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சமன்படுத்திக்கிறேன். இந்த சமன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு நபருக்கு எப்படி பண்ணணுங்கிறத தெரிஞ்சு பண்ணினாங்க அப்படின்னா, இந்த அறிவு ரீதியாக போராடுற மக்களாலையும் பண்ண முடியும். இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒரு சில பேருக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அவங்க அந்த மாதிரி நபர்களாக இருக்கலாம், அவங்க வந்து எல்லாத்தையும் தர்க்க ரீதியாக பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள் இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரே மெத்தடை யூஸ் பண்ணால் அது ஒர்க் ஆகாது. அப்போ அவங்களுடைய நாலேஜை நம்ம ஆல்டர் பண்ணணும். ஸோ அதில் தான் இருக்குது. அதை வந்து ஒரு நபர் எப்படி செல்ஃபாக பண்ணிக்க போகிறாரு, இதுக்கு வந்து கண்டிப்பாக விளக்கம் வந்து ஜென்ரலாக கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம், தியரட்டிக்கலாக கொடுக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இது ஒரு எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் வச்சு யாராவது ஒருத்தங்க புரிஞ்சுட்டாங்கன்னா ஓகே பெஸ்ட்டு. பெரும்பாலும் ஒரு ஜென்ரல் ஐடியாவோட ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க, என்னாகனா ஒரு சில பேருக்கு செட் ஆகும், ஒரு சில பேருக்கு செட் ஆகாது. ஸோ இது இருக்கு, இதுதான் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் பாக்குறேன். பட் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு இயற்கை நிகழ்வா நான் பாக்குறேன் பெரிய அளவு. அண்ட் தென் உங்களுடைய பயிற்சிகள், இந்த விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கு? இல்லை நிறைய சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. நான் அதான் சொல்கிறேன்னே, இப்போ என்னோட கூட ஒர்க் பண்ணுறவங்க என் பக்கத்தில் வந்தாலே இதை ஃபீல் பண்ண முடியும், அவங்க என்ன மைண்ட் செட்டில் வந்திருக்காங்கிற அளவுக்கு என்னால் ஃபீல் பண்ண முடியும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அவங்க எதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எதை சொல்ல தயங்குறாங்க, இதெல்லாமே என்னால் ஆட்டோமேட்டிக்காக ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, அப்போ உடனே வந்து என்னால் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியுது. அவன் வந்து ஏதோ ஒன்று தயங்குறான்னு எனக்கு தெரிஞ்சிடும். அவன் அவன் கண்ணை பார்த்தாலே, அவன் ஃபேஸை பார்த்தாலே சில விஷயங்களை, அவன் உள்ளே ஓடுற விஷயங்கள் அப்படியே எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ அப்போ அது அவனுக்கு என்ன நான் நீட் பண்ண முடியுமோ அது நான் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது இப்போ ஒர்க் ஸ்பேஸில் மட்டும் இல்லை, ஃபேமிலியிலையுமே அதுதான். ஃபேமிலியிலையுமே எனக்கு சில விஷயங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பாட்டி இறக்க போகிறாங்கிறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. காலையில் 4 மணிக்கு எனக்கு அவங்க இறக்குற மாதிரி ஒரு விஷுவல் எனக்கு வந்துருச்சு. லிட்டரலாக 2 டேஸ்க்கு அப்புறம் அதே மாதிரி தான் இருந்தாங்க.
ஸோ இப்போ இந்த இதெல்லாமே வந்து ஒன் முன்கூட்டியே இந்த ப்ராக்டிஸ்லலாம் நான் இருக்கிறங்காட்டியே அது ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி வர்றதுக்கு சொல்லிடுது. சொன்னதுக்கப்புறம் நான் வந்து நான் கால் பண்ணி கேட்குறேன் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 2 டேஸில் அது நடந்துருச்சு. ஸோ அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை என்னால் வந்து இது ப்ளஸ்ஸாக மைனஸான்னு நான் அதுக்குள்ளே ஆராய விரும்பலை. ஆனால் இது இதன் மூலமாக இது நடக்குது அப்படிங்கிறத நான் விஷயம் இருக்குதுன்னு பதிவு பண்ணேன். ஆமாம், ஈவன் இதுவுமே நான் வந்து இப்போ இதை கேட்டுட்ருக்கிறவங்க வந்து அதாவது எப்போவுமே வந்து ஒரு சயின்டிஃபிக்காக தான் பேசணும், இல்லை எப்போவுமே பிலீஃப் ஓரியன்ட் அப்படியெல்லாம் கிடையாது. நான் வந்து எப்போவுமே ஒரு நடுநிலையாக தான் இருக்கணும்னு நான் முயற்சி பண்ணுறேன். ஈவன் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 20 நிமிஷம் பேசணும், அது வந்து கட் பண்ணிடுவேன். ஏன்னா அது வந்து என்னோட இதை நான் பகிர்ந்துக்கிட்டேன், உங்களோட இதை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அந்த மாதிரியான டெப்த்தான விஷயங்கள் வந்து டீட்டெயிலாக பர்சனலான விஷயங்கள் வந்து ஆடியன்ஸுக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஒரு ஆடியன்ஸ் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் என்னடா அது இவங்க ஒரு சூப்பர் ஸ்டிஷியஸ் பிலீஃப் இது பண்ணுறாங்க, ஒரு சில பேர் ஏற்றுக்குவீங்க, ஒரு சில பேர் வந்து அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். இது வந்து இவருக்கு நடந்திருக்கு எனக்கு நடந்திருக்குங்கிறத நீங்கள் பதிவு பண்ணுறமே தவிர இதை நம்புங்கன்னு சொல்ல, இதை தவிர மற்ற விஷயங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இவர் இருக்காரு அப்படின்னா இவர் வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக போக விரும்பலை. இவர் நம்புகிற ஒரு விஷயம், இவரை சார்ந்த விஷயங்கள் தான் இவராக ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுறாரு இல்லையா. ஸோ அதை வந்து தவிர்க்க முடியாது. ஸோ அதனால தான் ரெஸ்பெக்ட் தட். அதான் எனக்கு நடந்ததை நான் சொல்கிறேன், எனக்கு நடந்து இதுவே வந்து நடந்தது. நான் வந்து இல்லை, நான் வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை, எனக்கு எந்த இதுலேயும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஐ ரெஸ்பெக்ட் யுவர் விஷயம். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் கேட்பேன். ஆக்சுவலி இந்த பாட்காஸ்ட்டில் நான் கடவுளுக்குள்ளேயே போக விரும்பல. இது கடவுளுக்கு போயிட்டா அது மதத்துக்குள்ளே வரும், அது அதுக்குள்ளே நான் போகல. இது எல்லாத்துக்கும் ஜென்ரலாக நடந்த ஒரு விஷயமா இருக்கும், எனக்கு பர்சனலாக நடந்துச்சு. இது இந்த கடவுள் மூலமாக தான் நடந்துச்சுங்கிற விஷயத்துக்குள்ளேயே நான் வரல. ஐ ஜஸ்ட் இந்த பாட்காஸ்ட் வந்து என்னென்னா ஓகே இவர் பிரசாந்த் வர்மன் ஒருத்தர் இருக்காருப்பா, அவருக்கு வந்து இத்தனை பக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் காமிக்கணும். ஆமாம், அண்ட் தென் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய நாலேஜ் சில விஷயங்களை வந்து கான்டென்ட்டாக இங்கே கன்வெர்ட் பண்ணணும். இதுதான் இந்த ஹோல் பாட்காஸ்டோட எல்லா பாட்காஸ்டோட நோக்கமும் ஒரு இதுவும் இதுதான். ஐ திங்க் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணணும். லாஸ்ட் எபிசோட்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும், அது ஒரு கண்டென்ட் போச்சு. ஓகே ஓகே, இந்த எபிசோட்ல இதை எப்படி இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணணும். எனக்கு இன்னும் நிறைய இந்த மாதிரி நபர்களோட பேசணும்னு ஆசை. நண்பர்களே, இந்த வீடியோனுடைய கடைசி பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். இது தமிழ் பிஸ்னஸ் பாட்காஸ்ட்ல போடப்பட்ட ஒரு பாட்காஸ்ட் எபிசோட்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன பகுதி தான். இதை விட அதிக வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த ஃபுல் எபிசோடில் இருக்கு. ஸோ அதை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணுறதன் மூலமாக ஃபுல் எபிசோடை நீங்கள் பார்க்க முடியும்.